வணக்கம். காவேரி நீருக்காக நம்ம வந்து பயங்கரமாக இப்போ போராட்டம்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க காஷ்மீரில் உள்ள அந்த குழந்தை இறந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க பேராசிரியர் நிர்மலா தேவி. இப்படி நம்ம எல்லாத்துக்குமே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம வாழ்க்கையே போராட்டம் ஆயிரும் போல நம்மளோட வேலைகளை நம்ம பார்க்க முடியல. அதனால் இனிமேல் அரசாங்க அதிகாரிகளையோ அரசியல்வாதிகளையோ நம்ம குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளே ஒரு முயற்சி பண்ணுவோம். அதாவது என்னன்னாக்க, நம்ம ஏரியாவில் உள்ள குளம் குட்டைகளை தூர்வாருவோம். அதாவது எல்லா நாளும் வேணாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும், சண்டே மட்டும் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே இருக்கும், பின்னால் வந்து நமக்கு ஒரு பயனடைஞ்ச மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட, இளைஞர்கிட்ட, மாணவர்கள்கிட்ட சொல்லி நம்ம வந்து சண்டே சண்டே வந்து ஒரு ஒரு ஏரியாவாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். நீங்கள் வேறு ஏரியா கூட போகணும், உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள இடத்துல தான் சொல்கிறேன் நான். அதை வந்து நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் நம்ம தூர் வாரினாக்க பிற்காலத்தில் வந்து மழை பெய்கிறப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம சேமித்து வைக்கலாம், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு அப்படி உங்களால் முடியலையா, நான் என்னோடய நம்பர் தரேன், என்னை கூப்பிடுங்க, என்னோடய நண்பர்கள் மூலமாக நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதனால் சண்டே அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், இதனால் மக்களுக்கு வந்து ஒரு பயனளிச்ச மாதிரி இருக்கும். இந்த விஷயம் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் ஆகிய உங்களோட ஆதரவோடு இது கண்டிப்பாக நடக்கும். அதனால் தயவு செஞ்சு இது கொஞ்சம் புரிஞ்சு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நல்லதாக நடக்கும், சரிங்களா? வெற்றியோடு தான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். வணக்கம்.